ஆமா, எனக்கு தூக்கமே வரலம்மா. ஒரு கதை சொல்றீங்களா? சரி புவன், உனக்கு ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்லட்டா? சரி. ஒரு அழகான பூக்கள் நிறைந்த புல்வெளியில ஒரு அழகான முயல் ஒண்ணு இருந்ததா. அந்த முயலுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்களாம். அந்த புல்வெளியின் நடுவுல நிறைய மரக்கட்டைகள் இருக்குமா. முயலின் நண்பர்கள் எல்லாம் அந்த மரக்கட்டைய தாண்டி விளையாடுவாங்களாம். ஆனா இந்த முயலுக்கு மட்டும் அந்த மரக்கட்டைய தாண்ட ரொம்பவும் பயமா இருக்குமா. அதனால நம்மளால முடியலையே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தமா இருந்ததா. அச்சோ, ஒரு நாள் முயலோட நண்பனான வண்ட முயல் பார்த்துச்சான். அந்த புல்வெளியில இருந்த ஒரு பெரிய பூ மேல உட்காரணும்னு அந்த வண்ட ஆசைப்பட்டுச்சான். அதனால அந்த பூ மேல ஏற முயற்சி பண்ணுமா, வலிக்கு கீழே விழுந்துருமா. இது போல மறுபடி முயற்சி பண்ணிட்டே இருந்ததா. அப்புறம் வண்ட ஒரு நாள் அந்த பெரிய பூ மேல உட்காந்துட்டு இருந்ததா. இத பார்த்த முயல் வண்ட பாராட்டிச்சான். வண்டு சொல்லிச்சான், முயல் நண்பா, நீயும் பயப்படாத, முயற்சி செய், உன்னால மரக்கட்டைய தாண்ட முடியும், உன்னால முடியும் நீ நினைச்சுக்கோ, தாண்டு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே முயலும் அடுத்த நாள் மரக்கட்டைய தாண்ட முயற்சி பண்ணிச்சான். அதனால முடியலையாம். ஆனா தாண்டுமா? ஆ, தாண்டுவோம். மறுபடியும் தாண்ட முயற்சி பண்ணிச்சான், அப்பயும் முடியலையாம். இது போல தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்ததாம். அப்புறம் வண்டு சொன்னது முயலுக்கு ஞாபகம் வந்துச்சான். உன்னால முடியும்னு மனசுல நினைச்சுக்கோன்னு சொல்லிச்சான். அதே நினைச்சுக்கிச்சான். நம்மளால கண்டிப்பா முடியும்னு நினைச்சுக்கிட்டு தாண்டிச்சான். மரக்கட்டைய ரொம்ப அழகா தாண்டிடுச்சான். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள அதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சான். ஏ, நான் மரக்கட்டைய தாண்டிட்டேன், எல்லா மரக்கட்டையும் நான் பயம் இல்லாம தாண்டுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் எல்லா நண்பர்களோட சேர்ந்து அந்த மரக்கட்டைய தாண்டி விளையாட ஆரம்பிச்சாங்களாம். பிறகு முயல் எதுக்குமே பயப்படாம முழு நம்பிக்கையோட நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சதாம். குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? ரொம்ப அழகா சொல்லுங்க. நாம நினைக்கிறத நாம அடையணும் அப்படின்னா தினமும் அதற்கான பயிற்சியும் விடாமுயற்சி நன்றி. அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.